கர்மாணி குருவன்னு ஜிஜி விஷயம் ரெண்டு சொன்னேன். கர்மாணி ஏவ குருவன்னு, கர்மாணி குருவன்னு ஏவ ஜிஜி விஷயத். ஜிஜி விஷயத்துனா ஜிஜி விஷயத்துங்கிறதுல தாத்பரியம் இல்லை. அதனால்தான் ஆதிசங்கரன் விளக்கம் சொல்றார், இதுக்கு முன்னாடி ஞான யோகத்தில் இருக்கிறவனுக்கு வாழ்க்கையில் விருப்பும் இல்லை வெறுப்பும் இல்லை. இப்பவே இந்த க்ஷணம் சாவு வந்தாலும் சரி சந்தோஷமாக போ தயார். இல்லை இல்லை, நீ அவ்வளோ சீக்கிரம் செத்து போகக்கூடாது, இன்னும் கொஞ்ச நாள் இருந்து எல்லாருடைய சாவையும் நீ பார்த்தாகணும் அப்படின்னா அதுக்கும் சரி. எதையுமே நான் வந்து மரணத்தையோ வாழ்க்கையோ நான் விரும்பவும் இல்லை வெறுக்கவும் இல்லை. சில பேருக்கு என்ன தோன்றதுன்னா, எல்லாம் முடிஞ்சு போச்சு, இனிமேல் என்னத்துக்கு வாழணும் சுவாமி, சீக்கிரம் அவர் கூட்டிகிட்டு போயிட்டா தேவலை அப்படின்னா அதுவும் ஒரு வகையான துக்கம்தான். வாழவும் பிடிக்கலை, சாகவும் முடியலை. வாழவும் பிடிக்கலை, சாகவும் முடியலை, அது வகையான ஒரு பிரச்சனை. அது அதுவும் இருக்கக்கூடாது. அதுக்கெல்லாம் நல்லா இருக்கிறவோ மைண்டை ட்ரெயின் பண்ணிடணும். நான் வாழ்க்கையை விரும்பவும் இல்லை, முழங்கால் சுவாமி வலின்னா வலி தாங்க முடியல, வேதனைகள் தாங்க முடியலன்னு. அதுக்குத்தானே ஜென்மா கொடுத்தார் பகவான் நமக்கு, வேறு எதுக்காக கொடுத்தார்னா இந்த சுகதுக்கத்தை அனுபவித்து பிறவியை தீக்கணுங்கிறதுக்காக தானே கொடுத்துருக்கார். நம்ம என்ன பண்ணுறதுன்னா, வைத்தியம் முடிஞ்ச வரைக்கும் பண்ணுற சுவாமி, என்ன படித்தாலும் அது வேலை செய்ய மாட்டேங்கிறது என்ன, அதுக்கு தான் நம்ம இளமையில் நல்லா பண்ணி வச்சுக்கணும். நல்லா ட்ரெயின் பண்ணி வச்சுட்டோன்னு வச்சோங்களேன் முடியும். அதனால தான் அதுக்கு தான் தியானம் யோகம் ஜப்பம் இதெல்லாம் வச்சுருக்கிறதுக்கு காரணமே, மரண சமயத்தில் சரீரத்தில் நமக்கு என்ன இருந்தாலும் அது நமக்கு பாதிக்காமல் அந்த ஒரு சக்தியை நம்ம விருத்தி பண்ணிக்கத்தான் முடியும். முடியாத சாஸ்திரம் உபதேசம் பண்ணாது நமக்கு. அந்த இடத்துல என்னென்னா, திரும்பவும் அந்த அட்டாச்மெண்ட்டோட நமக்கு அந்த அபிமானம் வந்துவிடுறது. ஜாக்கிரதையாக தான் இருக்கணும். இப்போ படித்தது என்ன, சரீரம் மித்யா, இதில் இருக்கிற முதுமையும் உடம்பு மித்தியதான், ஆனால் அதில் இருக்கிற முழங்கால் வலி மிச்சம் இல்லை சுவாமி, அப்படி சொல்ல முடியுமா என்ன? உடம்பும் மிச்சதான், உடம்பில் இருக்கிற முழங்கால் வலியும் மிச்சம். உங்களுக்கு வந்தால் தெரியும் சுவாமி, பேசுறீங்க பார்ப்போம், உங்களுக்கு வரட்டும் முழங்கால் வலி. எவ்வளோ பிரார்த்தனை பாருங்கள், வந்தால் தானே தெரியும் நமக்கு வந்து. அதனால ஒன்றும் நமக்கு அது நம்ம தன்னஞ்சறிவது பொய்யற்கு. அதனால் அதெல்லாம் முடியலை. எதுக்கு இதை சொல்ல வந்தேன்னா, இதெல்லாம் நாம் இந்த உலக வாழ்க்கையில் இந்த விஷயங்கள் எல்லாம் புரிஞ்சிக்க முடியாட்டாலும் அந்த இதை தான் ஈசாவாசிய மந்திரத்தில் சொல்லப்பட்ட கருத்து என்ன, வாழ்க்கையில் விருப்பமும் இல்லை வெறுப்பும் இல்லை. இங்கே அப்படி இல்லை, ஜிஜி விஷேத், உன்னுடைய விருப்பத்தை நிறைவேற்றிக்கொள், ஆனால் புண்ணிய கர்மங்களை செய்து நிறைவேற்றிக்கொள். நீ இந்த உலகத்தில் வாழ்றதா இருந்தா, நல்லது பண்ணுறதா இருந்தா வாழு, இல்லாடி செத்து போடாங்கிறார். அப்படி இருக்கு மந்திரம். வாழ்றதா இருந்தா நீ உனக்கு மற்றவனுக்கும் பிரயோஜனமாக இருக்கணும், மற்றவனுக்கு பிரயோஜனமாக இருக்கிறதன் மூலம் நீ வாழணும். அப்படி வாழ்றதா இருந்தா வாழு, இல்லாட்டி நீ வாழ்றது நீ இருந்தா என்ன செத்தா என்ன. வள்ளுவர் சொன்ன மாதிரி, செவியர் சுவையுணரா வாயுணர்வின் மாக்கள் அவியினும் வாழினும் என். நல்ல உத்தமமான சாஸ்திர விஷயங்களை கேட்டு அதன்படி வாழா வையத்துள் வாழ்வாங்கு வாழாதவர்கள் இருந்தா என்ன செத்தா என்ன, என்ன நஷ்டம் இருக்கிறதுனால, என்ன பிரயோஜனம் செத்தத்தினால, என்ன நஷ்டம், அப்படி கேட்கிறார். இப்ப நம்ம என்ன நினைக்கணும்னா, ஒவ்வொரு நாளும் நான் சமூகத்துக்கு பயன்படணும், ஒவ்வொரு நாளும் நான் சொசைட்டிக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கணும். ஆகதான் இந்த மந்திரம் சொல்லுகிறது, இக கர்மாணி குருவன்னு ஏவ ஜிஜி விஷேத், கர்மாணி ஏவ குருவன்னு ஏவ ஜிஜி விஷேத். உங்களுக்கு தெரியும், நான் காலையிலேயே சொல்லியிருக்கேன், நித்திய நைமித்திக காமிய பிராயஷ்சித்த கர்மாணி, இது ரெண்டான் பிரிச்சுங்கோ. நிஷ்காம கர்மாணி குருவன்னு, நிஷ்காம தர்ம அனுஷ்டானம் குருவன்னு ஜிஜி விஷேத். அப்படி இருந்தால் நீ அடுத்த மந்திரத்துக்கு, முதல் மந்திரத்துக்கு திரும்ப போக முடியும். அப்படி இல்லைன்னு சொன்னால், அட்லீஸ்ட் சகாம கர்மாணி குருவன்னு ஜிஜி விஷயத்து. ஆனால் அது சொல்ல முடியல இங்கே, ஏன்னா அடுத்த லைன் மாறி இருக்கு. அதனால் இந்த மந்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது நிஷ்காம தர்மானுஷ்டானந்தான். ஆக பலனை விரும்ப, கிருஷ்ணர் சொல்கிறார் இல்லையா, கர்மண்யேவாதிகாரஸ்தே மா ஃபலேஷு கதாச்சன,
நீ கர்மத்தை பண்ணு, கர்ம பலன்ல இச்சை வைக்காதே. யோகஸ்த குரு கர்மாணி சங்கம் தியக்த்வா தனஞ்சய சித்திய சித்தியோ சமோபூத்வா சமத்துவம் யோக உச்சியதே. ஆகையினால நீ தர்ம கர்மங்களை பண்ணு. ஜிஜி விஷே 100 வருஷம் சௌக்கியமா இரு, நல்லா இரு. பஷ் என்னது நிறைய சொல்லுவாங்க, சதாய ஸ்வாஹேத்யாஹ சதாயுர்வை புருஷ சதவீஹீர்யஹ ஆயுரேவ வீர்யமவருந்தே சஹஸ்ராய ஸ்வாஹேத்யாஹ ஆயுர்வை சஹஸ்ரம் ஆயுரேவாவருந்தே சர்வஸ்மை ஸ்வாஹேத்யாஹ அபரிமிதமேவாவருந்தே. என்ன அழகான வேத மந்திரம் பாருங்க, சொல்றத கேட்கறதுக்கே புரியறதோ புரியலையோ நல்லா இருக்கு. இப்படிதான் நினைக்கிறேன். என்ன அர்த்தம்னா, சதாய ஸ்வாஹேத்யாஹ, சதாயன்னு சொல்லி ஹோமம் பண்ணுப்பா. சதாயுர்வை புருஷ சதவீரியா, 100 வருஷம் நல்ல பலத்தோட. சதாயுர்வை புருஷ சதவீரியா, ரொம்ப புஷ்டியோட துஷ்டியோட எல்லாம் இரு. ஆனால் தினம் இந்த புண்ணியாக வாசனம்னு இருக்கு பாருங்க. ஒன்று புண்ணியாக வாசனம்னா என்ன, புனிதமான சொற்களை கூறுதல்னு அர்த்தம். அப்போ மற்ற நேரமெல்லாம் என்ன பண்ணுறோம்? எங்கள் வீட்டில் இன்றைக்கி புண்ணியாசனை அப்படிம்பா, புண்ணியாசனையும்பா. புண்ணியாசனைங்கிறது பழக்கத்தில் இப்படி ஆகி போயிடுச்சு. என் புண்ணியாக வாசனம் அகஹானா என்ன, பகல். ஓம் புண்ணியாகம் புண்ணியாகம் பவந்தோ ப்ருவந்து. ஓம் புண்ணியாகம் அகம்னா வந்து பகல், இந்த பகல் புனிதமாக போகட்டும், ஓ அப்படியே ஆகட்டும். மற்றவங்கெல்லாம் சொல்கிறாங்க, வேறு எதாவது பேசுறதுக்கு வம்பு இருக்கா என்ன, இல்லவே இல்லை. சாந்திஹி அஸ்து, புஷ்டிஹி அஸ்து, துஷ்டிஹி அஸ்து, விருத்திஹி அஸ்து, அவிக்னம் அஸ்து, ஆரோக்கியம் அஸ்து, தனதானிய சமிருத்திஹி, கொஞ்சம் சத்தமாக சொல்லுங்க ஒன்று, தனதானிய சமிருத்திஹி அஸ்து, கோ பிராமணேபியஸ் சுபம் பவது, ஈசான்யாம் அரிஷ்டம் அஸ்து, உத்தரே கர்மணி அவிக்ரம் அஸ்து, உத்தரோத்தரம் அபிவிருத்தி அஸ்து, சர்வா சம்பதா சந்து. இதெல்லாம் வாத்தியாரே தெரியாது. சாந்திர அஸ்து, புஷ்டி அஸ்து, துஷ்டி அஸ்து, விருத்தி அஸ்து, அவிக்ரம் அஸ்து, கோ பிராமணே பேஸ்வம் பழத்தெடுத்து நோட. என்ன தெரியலப்பா, என்கிட்ட வெளிநாட்டுக்காரர் ஒருத்தர் சொல்கிறார், உங்கள் மதத்து மாதிரி ரிச்சுவல் எல்லாம் சடங்குகள் எல்லாம் எதுலேயுமே எந்த மதத்துலேயும் பார்க்க முடியாது, ஆனால் உங்கள் மதத்தில் இன்டிசிப்ளினாக அந்த சடங்குகளை பண்ணுற மாதிரியும் எந்த மதத்துலேயும் பார்க்க முடியாது. நம்ம வாசுதேவாச்சாரியா சொன்னார், இந்துயிசம் மாதிரி ரிச்சுவல் எல்லாம் இவ்வளவு ரிச்சுவல் எல்லாம் எங்கேயுமே பார்க்க முடியாது. ரொம்ப மீனிங்ஃபுல், டெப்த்து ரொம்ப அழகாகவும் இருக்குது, வெரி குட் ஆர்கனைஸ்டு ப்ரோக்ராம். ஆனால் அது என்ன ப்ராப்ளம்னா, அது இன்டிசிப்ளினாக பண்ணுறாங்க, ஒழுங்காகவே பண்ணுறதில்லை. அவர் இந்தியாவை பார்த்தா என் ஊர் மாதிரி இருக்குங்கிறார். கர்மாணி குருவன்னு ஜிஜி விஷயம், புண்ணிய கர்மங்களை பண்ணிக்கொண்டே இருக்கணும், விடாமல் புண்ணியத்தை பண்ணணும் காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும். துர்வாசனா பிரதீகார தசகம் அப்படின்னு ஒரு புஸ்தகம் இருக்குது, கெட்ட வாசனைகளை போக்குறதுக்கான 10 ஸ்லோகங்கள். காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் நம்ம ரொட்டீன் எப்படி இருக்கட்டும்னு பிரார்த்தனையே இருக்குது. ஸ்லோகம் ஞாபகத்தில் இல்லை, பிராத்தர் வைதிக கர்மன்னு ஆரம்பிக்கும், துர்வாசனா பிரதீகார தசகம். ஆ கர்மாணி குருவன்னு ஜிஜி விஷேத், அப்படியே பண்ணிட்டு நல்ல காரியத்தை பண்ணிட்டு. ஒன்று உக்காந்து சந்நியாசத்தை வாங்கிட்டு ஒரு இடத்துல உக்காந்து குருக்கிட்ட உட்காந்து சாஸ்திரத்தை விசாரம் பண்ணு, இல்லை சாஸ்திரத்தை விசாரம் பண்ணி முடிச்சுட்டேனே என்ன பண்ணுறதுன்னா, அப்படின்னா நிதித்தியாசனம் பண்ணு. நிதித்தியாசனமும் பண்ணி முடிச்சுட்டேனே என்ன பண்ணுறதுன்னா, நிதித்தியாசனமும் பண்ணி முடிச்சுட்டேனே என்ன பண்ணுறதுன்னா, நிதித்தியாசனம் பண்ணிட்டே இரு. சொல்லப்போனால் அது என்னன்னு என்கிட்ட நீ கேட்க மாட்டேன். நிதித்தியாசனமும் பண்ணி பிரயோஜனம் கிடைச்சாச்சுன்னு சொன்னால், நிஸ்திரை குண்ணே பத்தி விசாரத்தாம் கோ விதி கோ நிஷேதா, உனக்கு யார் இதை செய்ய இதை செய்யாதுன்னு சொல்கிறதுக்கு, நீயே நீ இனி இருக்கிறதே உலகத்துக்கு பிளஸ்ஸிங், ஜீவன் முக்தனாக இருக்கிறதே உலகத்துக்கு அனுகிரகம். முடிஞ்சால் விருப்பம் இருந்தால் சொல்லி கொடு, விருப்பம் இல்லைன்னா அது உன் இஷ்டம். ஆனால் என்னென்னா, லோக சங்கிரகமேவாப்பி
நீ அந்த வேதாந்தத்தையாக சொல்லி கொடுன்னு சொல்லுவோம், இல்லைன்னா சௌகரியம், உன்னை யாரும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. நீ செய்வதால் ஒன்றை பெறுவதும் இல்லை, நீ செய்யாததால் ஒன்றை இழப்பதும் இல்லை, அது உன் இஷ்டம். அப்படி வேதம் விட்டுவிடுறது. அது வரைக்கும் எல்லாம் பண்ணணும்னு சொல்கிறோம். இதெல்லாம் பண்ண முடியலையேன்னா இதை பண்ணின்று, புண்ணிய காரியத்தை பண்ணின்று, நல்ல காரியத்தை பண்ணின்று. அப்படி பண்ணினா என்ன ஆகும்னா அடுத்த மாதிரி சொல்லுகிறது, ஏவம் தொயி நான்யதேதோஸ்தி நகர்ம லிப்யதே நரே. நரே தொயி, நரே தொயி, மனிதனாக பிறந்திருக்கிற உனக்கு. இந்த தொயிங்கிறது வந்து அது சப்தமி மாதிரி இருந்தாலும், சப்தமியாக இருந்தாலும் சதுர்த்தி அர்த்தத்தில் போட்டுக்கணும். துப்பியம் அப்படி போட்டுக்கணும். அது நான்காவது வேற்றுமை, ஏழாம் வேற்றுமையில் இருந்தாலும் அதை நான்காம் வேற்றுமை பொருளாக எடுத்துக்கொள்ள வேண்டும். நரே துவயி. நரேன்னா என்ன அர்த்தம்? விவேகானந்தருக்கு ஒரு பேர் என்ன சொல்கிறோம்? நரேந்திரன்கிறோம். நரானாம் இந்திரஹா, மனிதர்களுள் தலைவன் அர்த்தம். மனிதர்களுள் தலைவன் நரேந்திரன். நரஹாங்கிற வார்த்தை வந்து மனிதனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு பேர். சொல்லப்போனால் மனித உடலில் வாழும் ஜீவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு அற்புதமான பெயர் நரஹா. ந ரீயத்தே க்ஷீயத்தே இது நரஹா. அழியாதவன் ஜீவன், ஜீவன் அழியாதவன், உடல் அழி. உள்ளத்தோடு கூடியிருக்கிற ஜீவன் அழியாதவன். அதனால்தான் நரஹாங்கிற பதம் உபயோகப்படுத்திட்டு, இல்லாட்டி ஜந்துன்னு சொல்லிவிடலாம். ஆகையினால இங்கே என்ன பண்ணியிருக்குன்னா, நரே துவயி, மனிதனாகிய உனக்கு, மனித உடல் தாங்கி இருக்கிற உயிராகிய உனக்கு, இதஹா அந்யதா நாஸ்தி, இதை காட்டிலும் வேற நல்ல வழி இல்லை. நீ நிம்மதியா இருக்கிறதுக்கு நான் கருணையோட உனக்கு நான் சொல்லி கொடுக்கறது ஒன்று ஞானம், இல்லாட்டி கர்மா, ஒன்று பிரம்ம ஞான நிஷ்ட, இல்லாட்டி தர்ம அனுஷ்டானம். பிரம்மஜான நிஷ்ட உனக்கு ஜென்ம மரண பிரவாகத்தை அழிச்சிடும், நீ சம்சாரம் அடியோடு கிடையாது. ஆனால் தர்மானுஷ்டானம் மேக்சிமம் உனக்கு பலனை கொடுக்கும். ஆனால் தர்மத்தோட வேலை என்னென்னா அது பந்தப்படு, கர்மம் என்ன பண்ணும்னா கர்மத்துக்கு பந்தப்படுத்துகிற சக்தி இருக்குது ரொம்ப. எவ்வளவு நல்ல கர்மமாக இருந்தாலும் பந்தப்பட்டு விடுறோமே, நல்ல கர்மத்தை நிறைய பேரால் விட முடியலையே. இவ்வளவு தூரம் பழகி போயிடுத்து சுவாமிஜி, இனிமேல் எங்களால் வழிபாடு செய்யாமல் பூஜை பண்ணாமல் இருக்க முடியாதுன்னு சொல்கிறோம் இல்லையா? அது நான் வேண்டான்னு சொல்லலை, அதுக்காக நீங்கள் விட்டுருங்கன்னு சொல்லலை. சொசைட்டிக்குள்ளே இருக்கிற வரைக்கும் நீங்கள் பண்ணிட்டு தான் இருக்கணும். சாஸ்திரம் சொல்கிறது நீ அதெல்லாம் விடணும்னா காட்டுக்குள்ளே போங்கிறது, அரண்யமியாத் வாக்கியமே இருக்கு. நீ தர்மத்தையெல்லாம் விட்டுட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு நீ ஞானத்தை அடையணும்னா காட்டுக்கு போயிடும். அரண்யே தீயீத. இந்த வேத பாராயணத்தை பற்றி சொல்லும்போது கூட வீட்டுக்குள்ளே உட்கார்ந்து வேத பாராயணம் பண்ணால் டிஸ்டர்பன்ஸ் ஜாஸ்தி, அதனால் கிராமத்துக்கு எல்லையில் போய் உட்கார்ந்து வேத பாராயணம் பண்ணணும்னு வேதத்திலே இருக்குது, அத்தியன விதியில் இருக்குது. வீட்டுக்குள்ளே இருந்தால் அங்கே ஏதாவது அந்த விவகாரங்கள்லாம் சத்தங்கள்லாம் கேட்கும், படிப்புக்கு இடைஞ்சலாக இருக்கும். அதனால் நீ என்ன பண்ணிவிட்டு காலம்பரை நதிக்கரையில் போய் ஸ்நானத்தை பண்ணிவிட்டு கிராமத்து எல்லையிலேயே வேத பாராயணங்கள் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு பிக்ஷை மத்தியானம் போஜனத்துக்கு மாத்திரம் இங்கே வா, இல்லாட்டி அக்னிஹோத்திர கர்மாவை மாத்திரம் பண்ணுறதுக்கு வா. பழக்கி விடுறது ஆரம்பத்திலேருந்தே பழக்கிறது. தைத்திரி ஆரண்யக்கம் ரெண்டாவது சாப்டர், அதில் ஏழாவது சாப்டர் தான் தைத்திரிய உபநிஷத்து. ரெண்டாவது சாப்டர் முழுக்க அத்தியன விதி, எப்படி படிக்கணுங்கிறதுக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். நீங்கள் அதை படித்து பார்த்தா தெரியும் எவ்வளவு ஆழமாக கம்பீரமாக இருக்குன்னு தெரியும். ஆக மனிதனாகிய உனக்கு அந்யதா இதஹா, இதஹான்னா இதை காட்டிலும், இதை காட்டிலும்னா என்ன அர்த்தம்? தர்மமான புண்ணியமான கர்மங்களை செய்வதை காட்டிலும் அந்யதா, அந்யதான்னா வேறு உபாயம், மனசாந்திக்கு நிம்மதிக்கு வேறு உபாயம் நாஸ்தி, இல்லை இல்லை. அது மாத்திரம் இல்லை, இந்த கர்மாவை நீ விவரமாக பண்ணினியானா என்ன ஆகும்னு கேட்டால், ஏவம் கரோதி சேத், அப்படி சேர்த்துக்கணும், ஏவம் கரோதி சேத் கர்ம நலிப்பியதே,
இவ்வாறு நீ புண்ணிய கர்மங்களை செய்து கொண்டிருப்பாயே ஆனால் கர்ம நலிப்பியத்தைங்கிறது ரெண்டு அர்த்தம் சொல்கிறேன். ஒன்று, நாம் பண்ணின்றிருக்கிற கர்மமே நம்மளை பாதிக்காது, எந்த ஒர்க் பண்ணுறோமே நம்ம பண்ணுற வேலையே நமக்கு பாரமாக இருக்காது. நம்ம என்ன படிக்கடி சொல்லிகிட்டு இருக்க, நானே கூட சொல்கிறேன், இல்லை இதோட சொல்ல முடியல தாங்க முடியலன்னா சொல்கிறேன். ஆனால் அர்த்தம் என்ன, உபநிஷத்தை என்ன சொல்கிறதுன்னா, நீ இந்த பொறுப்பில் இருந்தாலும் இந்த பொறுப்பால் நீ பாதிக்கப்பட மாட்டாய். ஏவம் கரோதி சேத், ஈஸ்வரார்ப்பண புத்தியோட பகவானுக்காக செய்கிறோம், சனாதன தர்மத்துக்காக செய்கிறோம், கடவுளுக்காக செய்கிறோம், தட்சிணாமூர்த்திக்காக செய்கிறோம், சமூகத்துக்காக செய்கிறோம் அப்படிங்கிற ஒரு பேர் உணர்ச்சியோடு நீ செய்வாயே ஆனால், ஏவம் கரோதி சேத், இந்த கரோதி சேத்துங்கிறத நீங்கள் சப்ளை பண்ணிக்கணும், ஏவம் கரோதி சேத், இவ்வாறு நீ செய்வாயே ஆனால், இதனை நீ நன்கு கடைப்பிடிப்பாயே ஆனால், கர்ம நலிப்பியத்தே, கர்ம நலிப்பியத்தை என்ன அர்த்தம், கிருஷ்ணர் அடிக்கடி சொல்லிவிட்டே இருப்ப கீதையில், விகத ஜுவரஹா யுத்தியஸ்வ கர்மாணி மாம் ந லிம்பந்தி நமாம் கர்மாணி லிம்பந்தி நமே கர்ம பலே ஸ்பிருகா, கர்மத்தில் கர்ம கர்மங்கள் என்னை ஒட்டார், ஏனென்றால் கர்ம பலன்களில் எனக்கு ஆசை இல்லை. என்ன அழகான வார்த்தை, செயல் என்னை ஒட்டார், ஏனென்றால் செயலின் விளைவில் எனக்கு விருப்பம் இல்லை. இதை நீங்க யோசிச்சுட்டே இருக்கணும், பெருசா எழுதி வச்சு பார்த்துட்டே இருக்கணும். செயல் நான் பண்ற ஒர்க்கே என்னை அஃபெக்ட் பண்ணாது, ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற போதே ஒர்க்கு எனக்கு டென்ஷனை கொடுக்காது, நான் வேலை செய்து கொண்டிருக்கும் பொழுதே நான் செய்யும் வேலையானது என்னை பாதிக்காது. அதுக்கு தானே இந்த உதாரணம் சொல்கிறோம், பெரிய பலாப்பழம், இந்த பலாப்பழத்தை பார்த்தாலும் இங்கே நிறைய மரம் வேறு இருக்குது, அந்த பலாப்பழத்துக்குள்ளே எவ்வளோ அற்புதமான பலாப்பழம் இருக்குது, அந்த பலாப்பழம் மரத்தை பார்த்தாலே தெரியும், ஆஹா இது ரொம்ப அருமையான பலாப்பழம் ஆச்சே, இந்த எங்களுக்கு தெரியும் எந்த மரத்து பலாப்பழம் நல்லா இருக்கும், அதனால் இந்த மரத்து பலாப்பழம் ஆச்சே, அது எந்த மரம்னு கேட்டுவிடாங்க, கடைசியில் ஈசாவாசியமா பலாப்பழமான. இப்போ இந்த பலாப்பழம் இருக்கு, இந்த பலாப்பழத்து உள்ளுக்குள்ளே வந்து பகவான் வச்சிருக்காரு அற்புதமான ஒரு பழத்தை. இந்த இது வந்து திருக்கு குற்றாலத்தில் பார்த்தா பலாமரம் தான் ஸ்தல விருட்சம், அந்த பலாமரத்தை பற்றி 10 பாட்டு பாடிட்டார் திருஞான சம்பந்த, குறும்பலாவே குறும்பலாவே குறும்பலாவே, அது என்ன, அந்த பழமே சிவலிங்கம் மாதிரி இருக்கான், அதுக்குள்ளே இருக்கிற சுழையும் சிவலிங்கமாக இருக்கான், அந்த கொட்டையும் சிவலிங்கமாக இருக்கான், பக்தனுக்கு எல்லாம் சிவமே, இவனுக்கு அது நல்லா இருக்குமேங்கிற எண்ணம் தான் சாப்பிடணுமே. அப்போ இந்த பலாப்பழத்தை நீங்கள் எடுக்கணும்னா என்ன பண்ண வேண்டியிருக்கு, பலாப்பழத்தை நீங்கள் சும்மாவே அப்படியே புடுங்கினீங்கன்னு வச்சுக்கோங்க, முதல்ல அதில் இருக்க பால் சொட்டி கிட்டி மேலெல்லாம் ஒரு வழியாகிடும், அதுவே பிடி பிடின்னு பிடிச்சிக்கும், முடியெல்லாம் ஒட்டிக்கும், அதுக்கப்புறம் நீங்கள் அதை வந்து நறுக்கணுங்கிறதுக்காக வேண்டிய கத்தியை சும்மா எடுத்து இப்படியே விட்டிங்கன்னு வச்சுங்க, அவ்வளோ அது ஒட்டிக்கும், உள்ள அதை எடுக்க முடியாது இல்லையா, அது ஒட்டிக்கும், அப்புறம் அதை போட்டு போட்டு இப்படி இப்படி இழுத்துட்டே இருக்கணும், அப்புறம் கடைசியில் அதெல்லாம் விட்டு கையை வேற இப்படி அதை அதை எடுக்கிறதுக்கு இப்படி கையை விட்டிங்கன்னு கை ஒட்டினு, இது வர்ணிக்க வர்ணிக்கத்தானே புரியுறது. ஆ, குருமஹராஜனுடைய உபதேசம்னு சொல்கிறோம், இதை வர்ணித்து பாருங்கள் கொஞ்சம் நேரம், அதை கொஞ்சம் இழுத்து அதுக்கு அலங்காரம் பண்ணி பாருங்க தெரியும், அதை இப்படி பிடிச்ச உடனே உள்ளே ஒட்டிக்கணும், அப்புறம் கத்தியும் எடுக்க முடியல பழத்தையும் எடுக்க முடியல, கையை உள்ளே விட்டான் கையை எடுக்க முடியல, ஒட்டோ ஒட்டு ஒட்டு பிசின்னு சொல்கிறோம், சக்க பூஷன் பாங்க, அதனால் வந்து அந்த அந்த சக்கப்பழம் அந்த பலாப்பழம் அதுக்குள்ளே வந்து அந்த கையை விடுறதுக்கு என்ன பண்ண வேண்டியிருக்கணும், அதுக்கு தான் முதல்லையே என்ன சொல்கிறதுன்னா, எடு தேங்காய் எண்ணெயோ நல்லெண்ணெயோ இது வரைக்கும் பூஷ், இது வரைக்கும் நீட்டாக நல்லா முதல்ல பூசிக்கோ, கத்தியை நல்லா இது பண்ணிக்கோ, எல்லாம் ரெடி தானே, ஆ இப்போ வச்சுக்கோ பலாப்பழத்தை ரெடி. ந கர்ம லிப்யதே, ந கர்ம நன கர்ம லிப்யதே லிப்யதே ந கர்ம நன கர்ம லிப்யதே, கனமே சொல்லலாம், ந கர்ம நன கர்ம லிப்யதே லிப்யதே கர்ம நன கர்ம லிப்யதே கர்ம லிப்யதே லிப்யதே நறுக்கிற போது சொல்ல, கர்ம லிப்யதே லிப்யதே கர்ம கர்ம லிப்யதே நரே நரே லிப்யதே கர்ம சொல்லினே பண்ண, ஒட்டவே ஒட்டாது
அது மாதிரி இங்கே என்ன சொல்கிறாருன்னா, கேம்ப்புக்கு போய் நன்னா எண்ணெயை உள்ளே ஃபுல்லாக தடவு. ஈசாவாச உபநிஷத்துக்கு கேம்ப்புக்கு போய் உன் புத்தியை ரெடியாக வச்சுக்கோ, அவரோட உபதேசங்கிற எண்ணெய், இந்த எண்ணெயை என்ன பண்ணணும்னா, இந்த கத்தி, நம்ம கத்தினா எது, மனசு தான், நம்ம புத்திங்கிற கத்தி இருக்கு, கத்தியை தீட்டாதே புத்தியை தீட்டுன்னா, அந்த கத்தி அந்த உள்ளமாகிய கத்தியில், மனசாக ஞானமாகிய கத்தியில் என்ன பண்ணுறதுன்னா, ஞானாசினான்னு தானே சொல்கிறோம், ஞான வாழ்ங்கிறோம், அதில் நல்லா தேய்ச்சி வச்சுக்கோ, வச்சுட்டு ஊருக்குள்ளே போய் பழையபடியும் என்ன பண்ணுறதுன்னா, டெலிஃபோனாக இருக்கட்டும், செல்ஃபோனாக இருக்கட்டும், விவகாரமாக இருக்கட்டும், இப்படி தான் நானே மேனேஜ் பண்ணிட்டுருக்கேன், நான் பண்ணுறது தான் உங்களுக்கும் சொல்லிக் கொடுக்குறேன். இந்த வேதாந்தம் படிக்கலைன்னா ஓடி போயிடும், வேதாந்தம் படித்தும் ஓடி போகாமல் இருக்கிறது ஒரு அதிசயம், அது வேற விஷயம். வேதாந்தம் படித்ததுனால தான் ஓடி போகாமல் பண்ணிட்டு இருக்கோங்கிறது காரணம், வேதாந்தம் படித்து ஓடி போகாமல் இருக்கோங்கிறதுக்கும் அதிசயம் தான். படிக்க படிக்க இப்போ நான் எந்த மந்திரத்தை ஃபாலோ பண்ணுறதுன்னா, ஞான கர்ம சமுச்சயம் சொல்லிக்க வேண்டியதுதான், அது அடி கிடைக்க போகிறது கொஞ்சம் நேரத்தில். ஏவம் தொய், இவ்வாறு நீ செய்தாயேயானால், இதை தவிர உனக்கு அந்யதா, நான் ஏவம் கரோத்தி சேத், ஏவம் கரோத்தி சேத், இவ்வாறு நீ செய்வாயே ஆனால், ஈஸ்வரார்ப்பண புத்தியோட விடாம சத்கர்மங்களை பண்ணிண்டே இருப்பையானா, சத்பாவனைகளோடு இருப்பாயே ஆனால், சத்குணங்களை அபிவிருத்தி செய்து கொண்டே இருப்பாயே ஆனால், ஒன்னும் ஒட்டார் எதுவுமே தாமரை இலை தண்ணீர் போல, என்ன சொல்றது, இந்த என்ன சைக்ளோன் ஐ சுத்தி வர 1008 ப்ராப்ளம், வெல்த் ப்ராப்ளம், ஹெல்த் ப்ராப்ளம், ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம், என்னெல்லாமோ சுத்தி வர 1008 பிரச்சனை இருக்கு, நான் எத்தனையோ பரிகாரம் பண்ணியாச்சு, ராமேஸ்வரத்துக்கு போயிட்டு வந்தாச்சு, காசிக்கு போயிட்டு வந்தாச்சு, எல்லாம் பண்ணியாச்சு, அத்தனை பண்ணியும் வந்து என்னென்ன, காசிக்கு போயும் கர்மம் தொலையலை, ஆகையினால என்ன ஆச்சுன்னா, எதுவுமே ஓட்டாது, அப்படியே என்னென்ன, நிஷ்கிரியம், சாந்தம், அவசாமல் மனசு அமைதியாக இருக்கு, ஒட்டாதுன்னு இவனே என்ன ஆகிடும்னா, இதுதான் சமத்துவம்னு பேர், இதுக்கு பேர் தான் சமத்துவம்னு பேர். கிருஷ்ணர் சொல்றார், சம பிரசாதம் அதிகச்சதி ராகத்வேஷ வியுக்தைஸ்து விஷயான் இந்திரியைச்சரன் ஆத்மவசியர் விதேயாத்மா பிரசாதம் அதிகச்சதி, மனசு தெளிவாயிடு. அதனால விவசாயாத்மிகா புத்தி ஏகா, இவனுக்கு ஒரே லட்சியம் என்னதுன்னா மனசாந்தி, அதுக்காக புண்ணியகர்மாவை பண்றான். அதனால் இது எவ்வளவு ஜென்மாவில் பண்ணினாதான் புண்ணியம் பண்ணுறதுக்கே பாக்கியம் கிடைக்கும், அடுத்த மந்திரத்துக்கு போகலாம் நம்மன்னு நினைக்கிறேன், ஆனாலும் இந்த அளவில் நான் இதை பூர்த்தி பண்ணணும். இல்லை, ஏவம் கரோதி சேத் கர்ம ந லிப்யதே, இவ்வாறு பண்ணிட்டேனா கர்மா உன்னை ஒட்டாது. இது ஒரு அர்த்தம் சொல்கிறேன், என்ன ஒர்க் பண்ணுற போதே ஒர்க் அஃபெக்ட் ஆகாமல் இருக்கிறது, ஒர்க்கோட ரிசல்ட் அஃபெக்ட் ஆகாமல் இருக்கணும் இல்லையா, நம்ம என்ன பண்ணுறோம், பலனை விரும்பித்தானே காரியம் பண்ணுறோம். உங்களுக்கு புரியணும்னு நினச்சிதான் நான் பேசிகிட்டு இருக்கேன், நான் பேசி முடித்ததுக்கு பிறகு சுவாமி தூக்கமாக வருது, துக்கமாக வருது, நீங்கள் வந்து பேசினது ஒன்றுமே புரிய மாட்டேங்கிறது அப்படின்னு சொன்னால் என்ன, நான் அந்த அது மாத்திரம் இல்லை, ஒருத்தர் நல்லா இருக்கும்பார், நல்லா இல்லைம்பார், இப்படி ரெண்டும் கெட்டானா இருக்கார், ரொம்ப இழுக்கிறீங்கம்பார், என்னெல்லாமும் சொல்லுவாங்க. ஆனால் அந்த பலனை நினைச்சோம்னு வச்சுங்க, இந்த கர்மாங்கிறதுக்கு ரெண்டு அர்த்தம் இருக்குது சம்ஸ்கிருதத்தில், உங்களுக்கே தெரியும், கர்மன்னா நாம் பண்ணுற ஆக்ஷனுக்கும் கர்மான்னு பேர், கர்ம பலனுக்கும் கர்மான் தானே பேர், ஏன் எல்லாம் ஏன் பிராரப்த, அப்படி அடிச்சுக்கணும், அப்படி வந்து அது எக்ஸ்பிரஷனோட சொல்லணும், அப்படி சொன்னா தான் புரியுது. ஆக எல்லாம் கர்மான்னு சொல்லும்போது கர்ம பலனை சொல்றோம், கர்மத்தை சொல்றது மாத்திரம் இல்லை, கர்ம பலனையும் சொல்றோம், கர்மமும் ஒட்டாது கர்ம பலனும் ஒட்டாது. அதுக்கு பதிலாக என்ன கிடைக்கும்னா, மனசுக்கு சமத்துவம் வரும், பிரசாதம் வரும், முதல் மந்திரத்தை படிக்கிறதுக்கு, முதல் மந்திரத்தினுடைய அர்த்தத்தை கிரகிக்கிறதுக்கான சக்தி வந்துடும், முதல்ல சொல்லப்பட்ட மந்திரத்தினுடைய கருத்தை கிரகிப்பதற்கான சக்தி கிடைச்சிடும், சொல்லப்போனால் கர்மங்களிலிருந்து விடுபடக்கூடிய பாக்கியத்தை கொடுக்கும்.
எந்த கர்மம் பந்தத்துக்கு ஹேத்துவோ அந்த கர்மத்தையே மோட்சத்துக்கு ஹேத்துவாக மாத்திரம். அதுக்கு பேர் தான் கௌசலம், யோக கர்மசு கௌசலம். பந்தத்தை கொடுக்கக்கூடிய கர்மத்தை மோட்சத்துக்கு காரணமாக மாத்திரம் தானே கௌசலம். முள்ள முள்ளால் எடுக்கிற மாதிரி வினைய வினையாலேயே எடுத்துடுறோம். அதுதான் பகவத்கீதையில் நம்ம நிறைய படிச்சிருக்கோம். பகவத்கீதை சொல்லப்போனால் இந்த ரெண்டு மந்திரத்தினுடைய சாரந்தான் பகவத்கீதை. ஈசாவாஸ்யம் முதல் மந்திரம், அடுத்த இந்த ரெண்டாவது மந்திரம், இதுதான் பகவத்கீதையோட சாரம். சொல்லப்போனால் சமஸ்த வேதங்களுடைய சாரம் இந்த ரெண்டு மந்திரத்தில் முடிஞ்சு போச்சு. முதல் மந்திரத்தில் பிரம்ம ஜானம் முடிஞ்சு போச்சு, ரெண்டாவது மந்திரத்தில் தர்மம் முடிஞ்சு போச்சு. வேதத்தில் ரெண்டே சப்ஜெக்ட் மேட்டர் தான், ஒன்று பிரம்மம் ஒன்று தர்மம். முதல்ல தர்மம், அப்புறம் பிரம்மம். தர்மத்தை பண்ணினவனுக்குத்தான் பிரம்மம் புரியும். இது சொல்லிகிட்டே இருக்கலாம், இதோட நிறுத்திடுறோம். அடுத்த மந்திரத்துக்கு நாம் போகணும். அதில் இந்த அளவில் நான் பூர்த்தி பண்ணுறேன்.